ஓம் சாந்தி. 4/1/2023 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவைகளாக இருக்கிறீங்க. உங்களது சபை அன்னப்பறவைகளின் சபையாகும். நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க. ஏன்னா சுயம் ஞான சூரியனான தந்தை உங்களுக்கு நேரடியாக கற்பிச்சிட்ருக்காரு. கேள்வி: தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த வெளிச்சத்தினை கொடுத்திருக்கின்றார்? அதன் மூலம் முயற்சி தீவிரமாகி ஆகிவிடும். பதில்: குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் கடைசியாகும். நீங்கள் புது உலகத்திற்கு போகணும். எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்துவிடும் என்று இருந்துடாதீங்க. முதலில் முயற்சி செய்யணும். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கணும். இது மிகப்பெரிய சேவையாகும் என்ற வெளிச்சத்தை தந்தை கொடுக்கிறாரு. இந்த வெளிச்சம் வந்ததும் குழந்தைகளாகிய உங்களது முயற்சி தீவிரமாகி விட்டது. பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கிறாய். ஓம் சாந்தி. அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலான எல்லையற்ற தந்தை எதிரில் அமர்ந்து நமக்கு கல்வி கொடுத்துட்ருக்காரு. ஞான சூரியனாகிய தந்தை எதிரில் கல்வி கற்றுக் கொடுப்பதனால எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீங்க. கொக்குகளின் சபையாக இருந்த சபை இப்பொழுது அன்னங்களின் சபையாக மாறிவிட்டது. முத்துக்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்துட்டீங்க. இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் அன்னப்பறவைகள். இதனை அன்னைப்பறவைகளின் சபைன்னு சொல்லப்படுது. முந்தைய கல்பத்தை சார்ந்தவர்களே இந்த நேரத்தில் இந்த பிறப்பில் ஒருவரையொருவர் அடையாளம் கண்டு அறிந்து கொள்கிறாங்க. ஆன்மீக பரலோகிக தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் ஒவ்வொருவருக்கொருவர் தெரிஞ்சுக்கிறாங்க. 5000 ஆண்டிற்கு முன்பும் நாம் தங்களுக்குள் இதே பெயர் உருவத்தில் சந்தித்திருந்தோம் என்ற நினைவு இருக்குது. இவ்வாறு நீங்கள் இப்பொழுது மட்டுமே சொல்ல முடியும். பிறகு வேறு எந்த பிறப்பிலும் இவ்வாறு சொல்ல முடியாது. பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகக்கூடியவர்களே ஒருவருக்கொருவர் புரிஞ்சுப்பாங்க. பாபா நீங்களும் அதே பாபா. உங்களது குழந்தைகளாகிய நாங்களும் அதே நாங்களே. சகோதர சகோதரிகளாக நாம் மீண்டும் நமது தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம். இப்பொழுது தந்தை மற்றும் குழந்தைகள் எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். பிறகு இந்த பெயர் உருவம் போன்ற அனைத்தும் மாறிவிடும். நாம் அதே முந்தைய கல்பத்தின் லக்ஷ்மி நாராயணன் என்று சத்யுக லக்ஷ்மி நாராயணன் கூற மாட்டார்கள். அல்லது முந்தைய கல்பத்தில் அதே லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் என்று இவர்கள் என்று பிரஜைகளும் சொல்ல மாட்டாங்க. இதனை இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கீங்க. முன்பு நீங்கள் எதையும் தெரிஞ்சிருக்கல. நானே கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றேன். இவ்வாறு எல்லையற்ற தந்தை மட்டும்தான் சொல்ல முடியும். புது உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசமும் கண்டிப்பாக ஏற்படணும். இது இரண்டிற்கும் இடையேயான சங்கம யுகமாகும். இது கல்யாணக்கார யுகமாகும். சத்யுகத்தையோ அல்லது கலி யுகத்தையோ கல்யாணக்காரின்னு சொல்கிறதில்ல. உங்களுடைய இப்போதைய வாழ்க்கை விலைமதிப்பற்ற வாழ்க்கை என்று பாடப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையில் சோழிலிருந்து வைரமாக ஆகணும். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான இறைவனின் உதவியாளராக இருக்கிறீங்க. ஈஸ்வரிய விடுதலை வீரர்களாக இருக்கிறீங்க. ஈஸ்வரன் வந்து உங்கள் மாய இடத்திலிருந்து விடுவிக்கிறாரு. பொதுவாக முழு உலகை குறிப்பாக நம்மை மாயையின் சங்கிலிருந்து விடுவிக்கிறாரு. இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கு. இப்பொழுது உயர்ந்தவர்கள் என்று யாரை சொல்லலாம்? யாருடைய நடிப்பு உயர்வாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் பெயர் ஏற்படுது. ஆக உயர்ந்தவர் என்று பரமபிதா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இப்பொழுது பூமியில் பாவ ஆத்மாக்களின் சுமைகள் அதிகமாக இருக்கு. கடுமை போன்று எத்தனை மனிதர்கள் உள்ளன? தந்தை வந்து சுமைகளை இறக்குறாரு. அங்கு சில லட்சம் பேர்கள் மட்டுமே இருப்பாங்க. ஆக 0.5% கூட ஆகவில்லை அல்லவா? இந்த நாடகத்தை பற்றியும் நன்றாக புரிஞ்சுக்கணும். பரமாத்மாவை சர்வ சக்திவான்னு சொல்கிறாங்க. இதுவும் நாடகத்தில் அவருடைய பாகமாகும். நானும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. எப்பொழுதெல்லாம் அதர்மம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அப்பொழுது அதே தர்ம நிந்தனையானது பாரதத்தில் இருக்கின்றது. என்னையும் நிந்திக்கிறாங்க, தேவதைகளையும் நிந்திக்கிறாங்க. ஆகையினால தான் அதிக பாவாத்மாக்களாக ஆயிட்டாங்க. இவ்வாறு அவங்க ஆகியே தீர வேண்டும். சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆகணும். நீங்கள் இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. தந்தை வந்து ஒளி கொடுக்கிறாரு. இப்பொழுது இந்த நாடகத்தின் கடைசியாகும். இப்பொழுது நீங்கள் மீண்டும் புது உலகத்திற்காக முயற்சி செய்யுங்க. எது கிடைக்குமோ அது கிடைக்கும்னு இருந்துடாதீங்க. முதலில் முயற்சியாகும். முழு பலனும் தூய்மையில் இருக்கின்றது. தூய்மைக்கு தான் சமர்ப்பணம். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறதுனால அசுத்த மனிதர்கள் அவர்கள் முன் சென்று தலை வணங்குகின்றனர். சன்னியாசிகளிடமும் தலை வணங்குறாங்க. இறந்த பின்பு அவங்களுக்கு நினைவு சின்னங்களையும் உருவாக்குறாங்க. ஏனெனில் தூய்மையாயிருக்காங்க. சிலர் லௌகீக காரியங்களும் அதிகம் செய்கின்றனர். மருத்துவமனை திறக்கிறாங்க அல்லது கல்லூரி திறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெயரும் பிரபலமாகி விடுகிறது. யார் அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியவரோ, யார் அவருக்கு உதவியாளராக ஆகின்றார்களோ அவர்களே மிகவும் பிரபலமானவர். இப்பொழுது தூய்மையாக இருக்கக்கூடியவரிடம் நீங்கள் தொடர்பு கொள்கிறதுனால நீங்களும் தூய்மையாகிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் யோகா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாகிட்டே இருப்பீங்க. பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிடும். தந்தையிடம் சென்றுடுவீங்க. அவர்கள் யாத்திரையில் செல்லும் பொழுது தந்தையிடம் செல்ல வேண்டும்னு நினைக்கிறதில்ல. இருப்பினும் தூய்மையாக இருக்கிறாங்க. இங்கு தந்தை அனைவரையும் தூய்மையாக்குறாரு. நாடகத்தை புரிந்து கொள்வதும் எவ்வளோ எளிதாக இருக்குது. அதிக கருத்துக்களை புரிய வச்சிட்ருக்காரு. இருப்பினும் தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இறக்கும் நேரத்தில் அனைவரும் பகவானின் நினைவை ஏற்படுத்துகின்றனர். நல்லது, பகவான் என்ன செய்வார்? பிறகு யாராவது சரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவின் நினைவில் சரீரத்தை விட்டால் வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள். அவர்கள் தந்தையை தெரிஞ்சிருக்கல. நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக வைகுண்டத்தில் சென்று விடுவோம் என்பதும் அவங்களுடைய புத்தியில் கிடையாது. பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்னு மட்டுமே சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் காட்ஃபாதர் என்று சொல்கிறாங்க. இங்கு நீங்கள் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறீங்க. அவங்க முதல்ல காட் என்றும் பிறகு ஃபாதர் என்றும் சொல்கின்றனர். நாம் முதல்ல பரமபிதா என்றும் பிறகு பரமாத்மா என்றும் சொல்கிறோம். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரு. ஒருவேளை அனைவரும் தந்தையாக இருந்தாங்கன்னா இறை தந்தையே என்று கூற முடியாது. சிறிய விஷயத்தையும் கூட புரிஞ்சு கொள்ள முடியல. தந்தை உங்களுக்கு எளிதாகவே புரிய வைக்கிறார். மனிதர்கள் துக்கப்படும் போது தான் தந்தையை நினைவு செய்கிறாங்க. மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க. பிறகு தேகமற்றதாக ஆத்மாவை நினைக்கிறாங்க. பரமாத்மா சர்வ வியாபி எனில் பிறகு ஆத்மா ஏன் நினைவு செய்யணும்? ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது எனில் தேகமற்ற அதாவது ஆத்மா ஏன் நினைவு செய்து? பக்தி மார்க்கத்தில் ஆத்மாவே பரமாத்மா நினைவு செய்கின்றன. ஏனெனில் துக்கத்தில் இருக்கின்றன. எந்த அளவுக்கு சுகம் கிடைத்துள்ளதோ அந்த அளவுக்கு நினைவு செய்ய வேண்டியிருக்கு. இது படிப்பாகும், லட்சியமும் தெளிவாக இருக்குது. இதில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் அனைவரும் வருகை தந்திருக்கீங்க. இப்பொழுது மீண்டும் தேவி தேவதா தர்மத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறணும். இது புதிய விஷயம் கிடையாது. கல்ப கல்பமாக நாம் ராஜ்யத்தை அடைஞ்சோம். அந்த எல்லைக்குட்பட்ட விளையாட்டு திரும்பவும் நடைபெறுவது போன்று இது எல்லையற்ற விளையாட்டாகும். அரை கல்பத்திற்காக நமது எதிரி யார்? ராவணன். நாம் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைவதே கிடையாது. இம்சைக்கான யுத்தமும் செய்கிறதில்லை. வெற்றி அடைவதற்கான ஆயுதங்களை எடுத்து சண்டையிடுவதும் கிடையாது. இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். ஆனால் தோல்வியும் சூட்சமமானதெனில் வெற்றியும் சூட்சமமானதாகும். மாயையிடம் தோற்றால் தோல்வி, மாயை வென்றால் வெற்றி. மனிதர்கள் மாயை என்ற வார்த்தைக்கு பதிலாக மனம் என்ற வார்த்தையை போட்டுவிட்டனர் எனில் தவறானதாக ஆகிவிட்டதல்லவா? இந்த நாடகத்தில் விளையாட்டும் முன்கூட்டியே உருவாக்கப்பட்டிருக்கு. தந்தை சுயம் அமர்ந்து அறிமுகத்தை கொடுக்கிறாரு. படைப்பவரை வேறு எந்த மனிதர்களும் தெரிஞ்சிருக்கல. அறிமுகம் எவ்வாறு கொடுக்க முடியும்? படைப்பவர் ஒரே ஒரு தந்தை, மற்றபடி நாம் படைப்புகள். ஆக கண்டிப்பாக நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கணும். பரமாத்மா சர்வவியாபி என்று மனிதர்கள் கூறிவிட்டால் அனைவரும் படைப்பாளராக ஆயிடுவாங்க. படைப்புகளை நீக்கிவிட்டனர். எவ்வளோ கல்புத்தி ஆகிவிட்டனர்? துக்கமானவர்களை ஆகிவிட்டனர். நாம் வைஷ்ணவர்கள் என்று தனது மகிமைகளை மட்டுமே சொல்கிறோம். அதாவது நாம் பாதி தேவதைகள், தேவதைகள் வைஷ்ணவர்கள் நினைக்கிறாங்க. உண்மையில் வெஜிடேரியன் என்பதன் முக்கிய பொருள் அகிம்சா பரமோ தர்மம் ஆகும்.
தேவதைகள் மிக உறுதியான வைஷ்ணவர்கள் என்று கூறப்படுறாங்க. அவ்வாறு தன்னை பக்கா வைஷ்ணவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அதிகம் இருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தூய்மையாக இருந்தனர். இப்பொழுது அந்த வைஷ்ணவ சம்பிரதாய ராஜ்யம் எங்கிருக்கிறது? இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கின்றீர்கள் எனில் கண்டிப்பாக பிரம்மாவும் இருப்பார். அதனால தான் சிவவம்சி பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சிவபாபா வந்திருந்தார், அவர் பிராமண சம்பிரதாயத்தை படைத்தார், பிறகு அந்த பிராமணர்கள் தேவதைகளாக ஆகின்றனரும் பாடப்பட்டிருக்கு. இப்பொழுது நீங்கள் சூத்திரிலிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறதுனால பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்கிறாங்க. விராட ரூப சித்திரத்தின் மூலம் புரிய வைப்பதும் நல்லதாகும். விஷ்ணுவிற்காக தான் விராட ரூபம் காண்பிக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு மற்றும் அவரது ராஜ்யம்தான் விராட சக்கரத்தில் வருகின்றனர். இவ்வாறு பாபாவின் சிந்தனைகள் நடைபெறுது. நீங்களும் ஞான சிந்தனை செய்தால் இரவின் தூக்கம் வராது. இதே சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். காலையில் எழுந்த தொழில் போன்றவர்களை ஈடுபடுவீங்க. காலையில் இறைவனை என்று கூறுகின்றனர். நீங்களும் யாருக்காவது அமர்ந்து புரிய வச்சிங்கன்னா, ஆஹா, இவர்கள் என்னை மனிதன்லேருந்து தேவதை, பிச்சைக்காரர்லேருந்து இளவரசராக ஆக்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முதலில் அலௌகீக சேவை செய்யணும், பிறகே ஸ்தூல சேவையாகும். ஆர்வம் வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் மிக நல்ல முறையில் சேவை செய்ய முடியும். தாய்மார்களை யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. காய்கறி விற்பவர், தானியக்காரர், வேலைக்காரர் போன்ற அனைவரும் புரிய வைக்கணும். யாரும் புகார் கூறும்படியாக இருந்திடக்கூடாது. சேவையில் உள்ள தூய்மை வேண்டும். தந்தையிடமிருந்து முழு தொடர்பு இருக்கும்பொழுது தான் தாரணை ஏற்படும். சாமான்களை நிறைத்து கொண்டு டெலிவரி கொடுப்பதற்காக படகுல செல்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் சுகம் என்பது இருக்காது, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இந்த சித்திரங்களும் அதிகமாக உதவி செய்யும். சிவபாபா பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரிய ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காருன்னு தெளிவாக இருக்கின்றது. இது ருத்ர ஞானமாகும், ருத்ர ஞான யஜ்யமாகும். கிருஷ்ணா ஞான யஜ்யம் அல்ல. இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலம் விநாச நெருப்பு ஏற்படுது. கிருஷ்ணர் யஜ்யத்தை படைக்க முடியாது. அவர் 84 பிறவிகள் எடுக்கும் பொழுது அவரது பெயர் உருவம் மாறிவிடும். மேலும் எந்த ரூபத்தில் கிருஷ்ணரும் இருக்க முடியாது. கிருஷ்ணரின் பாகமும் அதே ரூபத்தில் வரும்பொழுது தான் திரும்பவும் செய்ய முடியும். இனிமேலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான இறைவனின் உதவியாளர்களாக ஆகி, அதாவது ஈஸ்வரிய விடுதலை மீட்பு படையாகி அனைவரையும் மாயையிடமிருந்து விடுவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், எப்படி பாபா ஞான சிந்தனை செய்கின்றாரோ அப்படி ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். கல்யாணக்காரி அலௌகீக சேவையிலேயே முனைப்பாக இருக்க வேண்டும். சத்தியமான உள்ளத்துடன் சேவை செய்ய வேண்டும். வரதானம், சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகளின் சுமையை முடித்துவிட்டு சதா சக்திசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரேஷ்ட சரித்திரவான், ஆளுமை மிக்க நற்பண்புள்ளவர் ஆகுக. எப்படி அமிர்த வேலை எழுவதற்கான கட்டளை உள்ளது. எழுந்து அமர்ந்து கொள்கின்றனர், ஆனால் விதிப்படி சித்தி அடைவதில்லை. இனிய அமைதியுடன் கூடவே துக்கத்தின் அமைதியும் கலந்துவிடுகிறது. பாபாவின் கட்டளை, எந்த ஆத்மாவுக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கம் அடையாதீர்கள். அதில் துக்கம் கொடுப்பதில்லை, ஆனால் துக்கத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. கோபப்படுவதில்லை, ஆனால் ஆவேசத்தில் வந்துவிடுகின்றனர். இதுபோல் சிறு சிறு கீழ்ப்படியாமைகள் மனதை பாரமாக்கி விடுகின்றன. இப்போது இவற்றை முடித்துவிட்டு கீழ்ப்படியும் நற்பணியின் சித்திரத்தை உருவாக்குங்கள். அப்போது சக்திசாலி சரித்திரவான் ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன், மரியாதையை கேட்பதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதை கொடுப்பீர்களானால் அனைவரிடமிருந்தும் மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.